காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கிறது. பணம் எனும் இயந்திரமே சோர்ந்து போகும் அளவிற்கு பணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பேட்டி. சேலையூர் அகரம் தென் பிரதான சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ராகுல் காந்தி ஊழல் மையம் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியம், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் ஜானகிராமன், மண்டல தலைவர் செம்பாக்கம் பாலசுப்பிரமணியம், கிழக்கு தாம்பரம் கோரணல் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பேசுகையில், எங்கெல்லாம் ஊழல் இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீர்ஜ் சாகு என்கின்ற காங்கிரஸ் முக்கிய நபர் வீட்டிலிருந்து 351 கோடி பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 15 பீரோவிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. பணத்தை எண்ணும் இயந்திரமே சோர்ந்து போகும் அளவிற்கு பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர் மது ஆலை நடத்தி வருகிறார். அவருடைய மது ஆலை வன அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளது. பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அவருடைய அரசியல் பலத்தின் மூலம் அந்த வழக்கை கையாண்டு வருகிறார். சுதந்திர இந்தியாவில் 351 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறை. அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக நிவாரண பணம் வாங்கி வங்கிக் கணக்கில் தான் அளிக்க வேண்டும் என கூறியது. ஆனால் இப்பொழுது குடும்ப அட்டைகள் மூலம் கொடுக்க முன்வருகிறது. இப்படி மாற்றி மாற்றி பேசுவதை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறினார். வணக்கம். ஊழல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கிறது என்கிற அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே சார் கடந்த சில நாட்களுக்கு முன்னால தீரஜ் சாகு என்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய 3 முறை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய தீரஜ் சாகு என்பவருடைய இல்லத்திலிருந்து நேற்று வரை 351 கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 14-15 பீரோக்களிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மனிதன் ஒரு நாள் முழுக்க வேலை செய்தால் துவண்டு போவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த பணத்தை என்ன அந்த கவுண்டிங் மிஷினை மிகவும் டயர்டாகி வேலை செய்ய முடியாது போயிடுச்சு அந்த மிஷின். அந்த அளவிற்கு அந்த பணத்தை எண்ணி கடந்த ஒரு 3-4 நாட்களாக பல வங்கிகள் அதை கொண்டு போய் டெபாசிட் செய்து இந்த நபர் யார் என்றால் பரம்பரையாக காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர். ஒடிசாவில் மது சாராய வியாபாரம் செய்பவர். மகாநதியில் 2019 மகாநதி, அந்த மகாநதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அனுமதி இல்லாமல் பைப் மூலமாக அந்த நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து அதன் மூலம் சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய இந்த டிஸ்டிலரி யூனிட் பார்த்தீங்கன்னா வனத்தினுடைய அனுமதியின்றி, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், வன அனுமதியின்றி அது அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கெல்லாம் கூட நடந்து தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக மிக மோசமாக பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுல எத்தனை சாக்கு மூட்டைகள் இது என்ன தோண்ட வந்து கொண்டே இருக்கு. சுதந்திர இந்தியாவில் இது போன்ற 351 கோடி ரூபாய் மொத்தமாக பணம் கைப்பற்றப்பட்டது என்றால் இப்பொழுதுதான். எல்லாருமே கேட்டாங்க இந்த டிமானிட்டைசேஷன்னால என்ன பிரயோஜனம், இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 2021 கூட உத்தரப்பிரதேசத்தில் இதே போன்ற ஒரு தொழிலதிபர், சென்ட் வியாபாரம் பண்ணுற ஒரு தொழிலதிபர்லேருந்து 250 கோடி கைப்பற்றினாங்க. இன்றைக்கு 351 கோடி. ஏன் சொல்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் லஞ்சமும் தலைவிரிந்து ஆடுகிறது. 350 கோடி கேஷாக வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க. சாராய கண்ட்ரி லிக்கர் சாராயத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி ஊழலில் முறைகேடான வியாபாரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் தெளிந்து போயிருக்கிறார். இது
இது புதிதல். இந்த தீரஜ் சாஹு அவருடைய குடும்பம் முழுக்கவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தது. இவருடைய ஒரு சகோதரர் ஏற்கனவே ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல தேர்தல் அலுவலகத்தை வச்சு மாட்டினாங்க. இந்த மாதிரி அவர்கள் மீது ஒரு ரெக்கார்டு, நிறைய பெரிய ரெக்கார்டு. இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. தலை எப்படி இருக்குமோ அப்படித்தானே வாழ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேஷனல் ஹெரால்டு கேஸில் நாம் பார்த்துருக்கிறோம். சுதந்திரத்திற்கு முன்னால் சுதந்திர வேட்கைக்காக துவங்கப்பட்ட அந்த ஒரு பத்திரிகையில் இருந்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுடைய பங்குகளை அவர்களுக்கு தெரியாமலேயே காங்கிரஸ் கட்சி யங் இந்தியா ஃபிலிம்ஸுக்கு கொடுத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொருளாளர் இதெல்லாம் உரையாளுங்க, யங் இந்தியா உரையாளு, அசோசியேட்டட் ஜெர்னல்ஸ் உரையாளுங்க, இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்ததன் காரணமாக இன்னைக்கு ஜெயிலில் இருக்க வேண்டிய ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பெயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெயிலில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி டூஜியில் ஊழல் குற்றச்சாட்டு, ஆனால் அதான் விடுதலை ஆகிட்டாங்களே ஆராஜா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஊழல் நடக்கவில்லை என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. இந்த ஊழல் நடந்திருக்கிறது, அதனால தான் உச்ச நீதிமன்றம் அந்த உரிமங்களை ரத்து செய்திருக்கிறது. ஆனால் ஆராஜா நேரடியாக அதில் சம்பந்தப்படுத்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் சார்ஜ்ஷீட் குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் அரசு ராஜாவிற்கு சாதகமாக அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த பா சிதம்பரம் அந்த ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு, இந்திராணி முகர்ஜி சீனா போராவனுடைய வழக்கு, அந்த சொந்த மகளையே கொலை செய்த வழக்கு, அந்த இந்திராணி முகர்ஜி சொல்லித்தான் பா சிதம்பரம் கைது செய்யப்படுகிறார். இப்படி தொடர்ந்து இந்த 70 ஆண்டுகளாக A to Z என்று சொல்வார்கள். A to Z எல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அது போல், அதாவது நிலக்கரியில் ஊழல், கல்வியில் ஊழல், விவசாயத்தில் ஊழல், தொழில்துறையில் ஊழல், போக்குவரத்து துறை, அது வந்து நீர்மூழ்கி கப்பல்லேருந்து விமானங்கள்லேருந்து பஸ்ஸிலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல். இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் பொதுப்பணி துறையில் ஊழல், நிதித்துறையில் ஊழல், நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஊழல், சமீபத்தில் பார்த்தோம் எப்பேற்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, 1000 கோடி ரூபாய். மிக மிக நேர்த்தியாக இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்து கொள்ளையடித்து ஒரு கும்பல், அந்த கும்பலின் பெயர் தான் காங்கிரஸ். பாருங்கள், ஒரு சின்ன அதிகாரம் காங்கிரஸுக்கு எங்கேயாவது இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க ஊழல் செய்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உடனே அதை அந்த அரசு தடுக்க முனைகிறது. இன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் ஏன் சொல்கிறோம், இதற்காக ஏன் நாடு முழுவதும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஏன் நடைபெறுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி என்பது தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து வருகிறது. டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், ஒரு மிகப்பெரிய சாதாரண மக்கள் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி போன்ற ஒரு சீர்திருத்தங்களை எதிர்கொண்டு ஒத்துழைத்து ஒரு மிக சிறப்பாக அதை வரவேற்கும் பொழுது, இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்கு பார்த்தாலும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் சமீபத்தில் பதவியேற்றுக் கொண்ட காங்கிரஸ் கட்சியில் ஊழல், இன்னைக்கு நேற்று கூட நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு ஒரே மாதத்தில் 40% கமிஷன் வாங்கினாங்க பிஜேபிக்காரங்கன்னு ஒரே மாதத்தில் நிரூபிப்போம், நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்கல்ல, ஏன் செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டு பதவி ஏற்றுக்கொண்ட உடனேயே தெலுங்கானாவில் ஊழல். இப்படி தொடர்ந்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக காங்கிரஸ் திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 400 கோடி அளவிற்கு இங்கே இந்த கருப்பு பணமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 400 கோடி காங்கிரஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை வருகின்ற தேர்தல்களில், இந்த பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 350 கோடியுமே
நம்முடைய பிரதமர் சொன்னது போல மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பணம் மக்களுக்கே திரும்ப போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி இது அந்த தீர சாகுவனுடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே செந்தில்குமார் அப்படின்னு ஒரு தருமபுரி எம்பி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் வடநாட்டை சார்ந்தவர்களாம் மாட்டு முத்திரம் பிடிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திமுகவினுடைய எம்பி டிஆர் பாலு என்ன சொல்கிறாரு, அவர் தான் வந்து மாநிலங்களை தலைவர் அங்கே பாராளுமன்ற தலைவர் திமுகவுக்கு, அவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்கிறார். இப்படி திட்டமிட்ட ரீதியில் ஒரு வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் இடையேயான ஒரு பகையை மூட்டிவிட்டு பொருளாதார ரீதியாக இந்தியாவை எப்படியாவது விழுத்து செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு மத ரீதியாக ஜாதி ரீதியாக இந்த நாட்டில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விரும்பிக் கொண்டிருக்கிறது. இதை நேற்று நாம் பார்த்தோம் பாராளுமன்றம். ஈவேரா அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இது எந்த இனமாக இருந்தாலும் அந்த இனம் தங்களுடைய சுதந்திரமாக தங்களுடைய இடத்தை தாங்கள் விரும்புகிற மாதிரி தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான முழு முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டது. நாட்டை துண்டாட வேண்டும். ஏன், எதனால் காங்கிரஸ் இப்படி நடக்கிறதுன்னு சொன்னால், 400 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுவிடும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். யாரு, காங்கிரஸும் திமுகவும் முடிவு செய்தார்கள். அப்போ அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தடுக்க வேண்டும். எப்படி தடுப்பது, மத ரீதியாக ஜாதி ரீதியாக பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது, நாட்டை துண்டாடுவது, இப்படி அவங்க செய்கிறாங்க. பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பது, இதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். நேற்றைய தினம் அப்துல்லா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் பேசும்பொழுது ஈவேரா அவர்கள் இது போன்ற எல்லா எந்த இனமும் அவர்கள் விரும்புகிற மாதிரி தேர்வு இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பொருள்பட ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பது போல சொல்லியிருக்கிறார். உடனடியாக அங்கு இருந்தவர்கள் குரல் கொடுத்து அதை ஆட்சேபனை செய்த நிலையில் அந்த வார்த்தைகள் பாராளுமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது அவர் சொல்லல, ஈவேரா சொன்னது தானே மேற்கோள் காட்டினாருன்னு சொல்றார். அதனால் ஜெயராம் ரமேஷ் போன்றோர் இல்லை இது அவருடைய தனிப்பட்ட கருத்து, காங்கிரசுக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றார். அதே போன்று நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அப்துல்லா அவர்கள் சொன்னது சரி என்று சொல்லியிருக்கிறார். இது கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெறிக்கும் செயல் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அவருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், பெரியாருடைய பெயரை எங்கும் சொல்வோம், எப்பொழுதும் சொல்வோம், எல்லோரும் அவருடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று பொருள்பட சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஈவேரா அவர்களுடைய பாஜக வந்து பெரியாருடைய பெயரை சொன்னாலே பயப்படுறாங்க, அதனாலதான் அவருடைய குறிப்புகளை அவை குறிப்பிலிருந்து எடுக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது அந்த அவை குறிப்பிலிருந்து எதை எதற்காக நீக்கினார் என்றால் அந்த பிரிவினைவாத பேச்சு அதற்காக நீக்கியிருக்கிறார். அப்போ நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றுமை என்று சொன்னால் திமுகவிற்கு பயம் வருகிறது, அமைதி என்று சொன்னால் திமுகவிற்கு பயம் வருகிறது, வளர்ச்சி என்று சொன்னால் திமுகவிற்கு பயம் வருகிறது, அச்சப்படுவது திரு ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னால் அவருடைய சொந்த கட்சிக்காரரே சொந்த அமைச்சரே 30,000 கோடி ரூபாய் 2 வருஷத்தில் கொள்ளையடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னு இது வரைக்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் ஒன்றும் எடுக்கலையே. அப்போ அவர் சொன்னது உண்மை என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஈவேரா அவருடைய பெயரை சொல்வதிலேயோ இல்லை அவர் சொன்ன கருத்துக்களை சொல்லுவதில் எங்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ஆவணங்களும் இருக்குது. அதே ஈவேரா பற்றி சொல்லணும்னா ஒரு சொல்லியில் ஈவேரா அவர்கள் கருணாநிதி அவர்கள் குறித்தும் அண்ணாதுரை அவர்கள் குறித்தும் முன்னேற்ற கழகத்துக்காரன் எதை வேண்டுமானாலும் செய்வான்,
நான் என்னுடைய நாக்கு பூசுகிறது, அதை நான் வாயால் சொல்ல முடியாது. ஏற்கனவே அதுக்கு உண்டான ஆதாரத்தை கூட நாம் கொடுத்துருக்கிறோம். முன்னேற்ற கழகத்துக்காரன் என்று சொன்னால் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அப்போ அண்ணாதுரை அவர்கள் குறித்தும் கருணாநிதி அவர்கள் குறித்தும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்ன கருத்துக்களை வெளியிடுவாரா, முரசொலியில் வெளியிடுவாரா, தன்னுடைய எக்ஸ் பதிவில் வெளியிடுவாரா? வேணும்னா நான் எடுத்து கொடுக்குறேன். எல்லாமே என்கிட்ட, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அவர் வந்து விடுதலை என்ன எழுதினாரு, குடியரசில் என்ன எழுதினாரு, தேதியோடு நான் கொடுக்குறேன், எந்தெந்த கூட்டத்தில் என்னென்ன பேசினார்ன்றது அத்தனை விவரங்களும் என்னிடம் இருக்கின்றன. இந்த நாட்டில் தமிழகத்தில் அண்ணாதுரையும் கருணாநிதியும் இப்படித்தான் என்று இல்லாமல் மிக மோசமாக விமர்சனம் செய்த ஒரு நபர் இருந்தார் என்று சொன்னால் அது ஈவே ராமசாமி அவர்கள். அப்படி என்றால் அவர் சொன்னதை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் திமுகவை உடனே கலைத்து விட வேண்டும். அதைத்தான் ஈவேரா அவர்கள் சொன்னார். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்க கூடாது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸை கொஞ்சம் நஞ்சே இல்லை, அவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தார். கம்யூனிஸ்டுகளை பற்றி அவர் பேசியிருக்கிற பேச்சு உண்மையிலேயே மானமுள்ள கம்யூனிஸ்டுகள் யாராவது இருந்தால் ஈவேரா பெயரை சொல்ல மாட்டார். இதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ சுயமரியாதை அப்படின்லாம், உங்களுக்கு எங்க சுயமரியாதை இருக்குது? திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் அதிலிருந்து நீங்க பின்வாங்கினீங்க? ஏன் பின்வாங்கினாங்க? வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தார் அண்ணாதுரை அவர்கள், அதனாலதான் அவங்க பின்வாங்கினாங்க. அதுதான் உண்மை. மண்டலானியத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றிய பிபி சிங் பெரியார் கொடுத்து பேசினார் என்றாங்க. மண்டல் ஆணையத்தை நியமித்தது யார்? அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில தான் இந்த மண்டல் ஆணையம் நியமிக்கப்பட்டது. இல்லை என்று மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? ஸ்டாலின் அவர்களால் ஏன் மறைச்சு பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு வந்து ஏன் பயம்? நீங்க இன்னைக்கு காஷ்மீர்ல நீதி உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கு. அங்கு வளர்ச்சி தேவை, அமைதி தேவை, அங்கு தொழில் வளர்ச்சி தேவை, பொருளாதாரம் அங்கே முன்னேற வேண்டும் என்று அந்த காஷ்மீருக்கு மக்கள் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் வேண்டும் என்றே பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற வகையில, வேண்டும் என்றே பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுகிற வகையில் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பதிவு போடுகிறார் என்று சொன்னால் இது என்னமா, எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சி பிரிவினைவாதம் பேசும் யாரையுமே பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. 2019 எடுத்த அந்த முடிவு சரியான முடிவு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மற்ற எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டதே குட்டி விட்டதே எல்லாம் பேசுறாங்க. ஆனா நேற்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதை வரவேற்பதற்கு மனம் இல்லாமல் எங்கேயாவது பிரிவினைவாதம் பேசுவதற்கு யாராவது இருப்பார்களா என்று அலைந்து கொண்டிருப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்ய திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும். அதை விடுத்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை மடைமாற்றி திசை திருப்பதற்கான முயற்சியாகத்தான் நேற்று பாராளுமன்றத்தில் பிரிவினைவாதம் குறித்து திமுக உறுப்பினர் எழுப்பிய அந்த பிரச்சனையை, அந்த வார்த்தைகளை நீக்கியதை வேண்டும் என்றே இங்கு மீண்டும் ஒரு மொழி போர், இன போர், இப்படி எப்படியாவது நாட்டை துண்டாட வேண்டும் என்கின்ற அந்த நினைவோடு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது விஷயமாக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் அவருடைய சுற்றுப்புற பகுதிகளில் இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. நாம் பார்த்தோம், ஒரு அட்டைப்பெட்டியில் ஒரு குழந்தையுடைய சடலத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே வருந்தத்தக்கது. கண்ணீர், நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு. அதற்கு ஒரு நபரை அதற்காக சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க, அதாவது தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால்
அது தவறு, அது சரியல்ல. இது சிஸ்டம் ஃபெயிலியர். ஒரு அமைப்பு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. ஒரு மருத்துவமனையில் என்னென்ன விதிகள் இருக்கின்றன, என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன, ஒரு குழந்தையோ யாராவது இருந்தால் எப்படி அதை அந்த உறவினரிடம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சட்ட விதிகள் இருக்கின்றன. அப்போ அதுபடி நடக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு தனி நபர் செய்யக்கூடிய விஷயம் அல்ல, ஒட்டுமொத்த மருத்துவமனையை நிர்வாகம் செய்ய வேண்டிய விஷயம். அப்போ அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னவென்றால் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு தனி மனிதனை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பது என்பது அவசர அவசரமாக செய்திருக்கிறார் என்று சொன்னால் யாரையோ காப்பாற்றுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பதாகவும் டோக்கன் கொடுக்கிறது தான் சொல்லியிருக்காருங்க தங்கம் தென்னரசு. ஆனால் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், 10,000 இல்லை 15,000 கூட கொடுத்துட்டோம், ஆனால் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது திமுகவினருக்காக திமுக அரசே செய்து கொள்கிற ஒரு ஏற்பாடாகத்தான் நாம் பார்க்க முடியும். இதுதான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம் பார்க்குறோம் எத்தனை கோடி விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை நம்முடைய பிரதமர் ஒரு பட்டனை அமுத்தின உடனே அக்கௌண்ட்டில் போய் பணம் எழுந்துருது. ஏன் உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியலை? ஏன் நீங்கள் டோக்கன் கொடுத்து இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அதிமுக அரசு இருந்தபோது நீங்கள் வங்கி கணக்கில் தான் போடணும்னு சொன்னது உண்மையா இல்லையா? இப்போ ஏன் நீங்கள் மாற்றி பேசுறீங்க? இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். ஊடகங்கள் அவங்க அப்போ என்ன பேசுகிறாங்கன்றதை எடுத்து போடணும். ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு காலையில் கோவிலுக்குள்ள ஒரு தேவையில்லாத சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அங்கு சென்ற பக்தர்களை கோவிலினுடைய நிர்வாகிகள் அடித்திருக்கிறார்கள். கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது, கோவிலுக்குள்ள ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அரசு கண்கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன ஏது என்று அவர் வந்து உடனடியாக விசாரித்து அந்த யார் மீது தவறோ அவர்களை கண்டிப்பாக சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நம்முடைய அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை என்பது உண்மையிலேயே ஒரு பொறுப்பு இல்லாமல் செயல்படுவதாகத்தான் நாம் பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல, அதனால தான் சொல்கிறோம், உங்களால் கோவில்களை மேற்பார்வை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கோவில்களை விட்டு வெளியேறுங்கள், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். நான் சொல்வது இதுதான், வேறு எதாவது ஆருத்ரா நிதி நிறுவனம் உருவாக உங்கள் கட்சியை சார்ந்த ஓபிசி அணி துணைத்தலைவர் ஆர்கே சுரேஷ் நடிகர் இன்னைக்கு வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் 2,500 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்காருன்னு ஒரு வழக்கு இருக்கு. அது குறித்து ஒரு தகவல் அதான் வந்திருக்கிறாரு, நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறேன், காவல்துறையில் இன்றைக்கி போய் அவர் ஆஜராகிறேன். நீங்கள் தொடர்ந்து ராகுல் காந்தி பண்ணுறாங்க கட்சியில் ஒரு பண்ணுறாங்க, உங்கள் கட்சி சேர்ந்த நீங்கள் ராகுல் காந்தியும் சுரேஷும் தான். இல்லை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள், ராகுல் காந்தியும் நீங்கள் சுரேஷ் ஒன்றுன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை யாராவது சார், நான் இல்லைங்க யாரும் நான் சொல்கிறேன், நான் முதலே சொல்லிட்டேன். அதான் அவர் பண்ணுறாங்க பெரியவங்க பண்ணேன் இல்லைங்க, அதாங்க நானும் தப்பு பண்ணியிருக்காரா இல்லை முதல்ல புரிஞ்சுங்க. ராகுல் காந்தியும் நீங்கள் சுரேஷையும் நீங்கள் ஒப்பீடு செய்வது பேசுவது என்பது தவறானது. ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு நிமிஷம் தவறு யாராக இருந்தாலும் தவறு தான், யார் இருந்தால் இல்லைன்னு சொல்றேன். அவர் தவறு செய்திருந்தால் தூக்கி ஜெயிலில் போட்டேன், யார் வேணான்னு சொன்னேன். ஆனால் அது எப்பயோ சொல்லட்டுமே, நீங்க ஒரு தனி மனிதன் செய்கிற தவறுக்கு கட்சியை நீங்க வந்து இழுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க தானே சொல்றாங்க. அப்ப இதுல மட்டும் எப்படி நீங்க பிஜேபி சேர்க்கறீங்க? பேட்டி கொடுக்கிறது ஊழல் பண்றாங்க, இல்லைங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண்ணை கற்பழித்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றார். அப்போ திமுக காரங்க கூட அப்படிதான் இருப்பாங்களா, திமுக தான் செஞ்சு சொல்ல முடியுமா? இல்லை புரிஞ்சுங்க. ஆனால் திமுகவுடைய தலைவர் மீது ஒரு குற்றம் வந்தால் அதற்கு அந்த கட்சி பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் விஷயம். கருத்து என்னன்னா அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன? இல்லைங்க நம்ம பாஜக இல்லைங்க எனக்கு புரியல. நாம அந்த விசாரணையில் நாங்கள் யாரும் கொடுத்து போகலை. அதை யார் விசாரிக்கிறது? திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை பொருளாதாரம் குற்றப்பிரிவு. நாங்கள் யாரும் அதில் வந்து இடைஞ்சலே செய்யலையே. தாராளமாக வந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்கிட்டோம்.
ஒன்றும் யார் தவறு செய்திருந்தாலும் நாராயணன் தவறு செய்தாலும் ஒன்று தான், வேதா தவறு செய்தாலும் ஒன்று தான், யாராக இருந்தாலும் குற்றம் குற்றம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மக்களுடைய பணத்தை மக்களை ஏமாற்றி மோசடி செய்த ஆருத்ரா நிறுவனத்தின் மீது அதனுடைய யார் ஏமாற்றினார்களோ அது யாராக இருந்தாலும் உறுதியாக அவர்கள் உரிய தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு. இதைத்தான் அண்ணாமலை அவர்களும் மிக தெளிவாக சொன்னார். அப்படி பார்த்தோம் என்றால் இப்ப சமீபத்தில் கூட நாங்களே சொல்றோம், இந்த மாதிரி பிஜேபி என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு சில பேர் வந்து மோசடி பண்றாங்க. நானும் புகார் கொடுத்து கைது பண்ணிருக்கேன். அதுக்காக ஐயோ பிஜேபி சொன்னதுனாலே விட்டு முடியுமா? அது கிடையாது. யாராக இருந்தாலும் தவறுதான். தொடர்ந்து பாஜக சேர்ந்த முன்னாள் பதவி கொடுத்துருக்கீங்க, ஒருத்தர கைது பண்ணி வரதா கருத்து இல்லைங்க? ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாமே குற்றவாளிகள் இல்லை. அப்போ சில நபர்கள் சமூக விரோதிகளாக இருந்து அடையாளம் காணப்பட்டால் உறுதியாக அவர்கள் வந்து அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் தண்டனை பெற்றால் கட்சியிலிருந்து நீக்கப்படத்தான் வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சமூக விரோதிகளை கண்டிப்பாக நாம் அனுமதிக்க முடியாது. அதில் நான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன். ஒரு சில பேர் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் திருந்தி ஒரு புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் தவறில்லை. அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்று சொன்னால் செய்த தண்டனைக்கு தான் குற்றம், செய்த குற்றத்துக்கு தான் தண்டனை. என்ன குற்றம் செஞ்சாலும் தண்டனை அனுபவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது முடியுது. மேலும் அவர்கள் குற்றம் செய்யக்கூடாது. ஆனால் அது நீடிக்குமே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அதை அனுமதிக்காது, உறுதியாக நடவடிக்கை எடுக்கும். அவங்களை சேர்க்கிறதும் தவறுன்றதான் நான் தொடர்ந்து சொல்லி வரேன்.